வணக்கம். வணக்கம். கடவுள் இருக்காங்க, பக்தியா இருக்கும், கோவில சுத்தறோம், ஆசும் வரும், எல்லாம் இருந்தும் பிரச்சனை ஏன் ஒண்ணு வருது? பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. கடவுளுங்கிறவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். அப்போ பிரச்சனை வர்றதுக்கு யார் காரணம்னா அதை நாம தான் வரவழைக்கிறோம்னு நம்முடைய அன்னை சொல்கிறாங்க. இப்போது நம்முடைய குறை நமக்கு பிரச்சனையாக வருது. ஒரு பிரச்சனை வந்துட்டா அது எதனால் வருது, அது தொடர்ந்து நமக்கு வந்து நமக்கு ஏன் சங்கடங்களை கொடுக்குது, அந்த பிரச்சனை ஏன் தீரவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம கோயிலுக்கு போகிறதும் ஆஸ்ரம் போகிறதும் எதுக்காக போகிறோம்? அது தீரணும்னு தானே. உங்கள் கேள்வி என்னென்னா, பக்தியாக இருந்தும் கூட ஏன் தீரலைங்கிறதா? இப்போ ஏன் தீரலைங்கிறத அண்ணன் என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற குறையை நாம் உணர்ந்து அதை நாம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கும்? அதாவது ஒரு அவசரம், ஒரு பிடிவாதம், ஒரு அகந்தையாக நம்ம செயல்படுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வந்துடுற குணமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கடவுள் நமக்கு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தடையாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையை நாம் உருவாக்கிடுறோம். பிரச்சனை என்ன பண்ணுறோம்? நாம் தான் உருவாக்கிடுறோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்னா, இதை எப்படியாவது தீர்த்து கொடுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த பிரார்த்தனை உடனே நடந்ததுன்னா சந்தோஷம். சில விஷயம் ரொம்ப நாள் அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரச்சனை நம்மக்கிட்டேருந்து நகராமல் இருக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. உதாரணமாக நமக்கு ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு, வரவே இல்லை அப்படின்னா அது எப்படியாவது வரணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் யாருக்காவது பணம் தர வேண்டியது இருந்ததுன்னா அதை தராமல் இருக்கிற வரைக்கும் அந்த நமக்கு வர வேண்டிய பணம் வராது. நம்ம வீடு சுத்தம் இல்லாமல் அலங்கோலமாக அழுக்காக இருந்ததுன்னா பணம் வராது. அப்போ பிரார்த்தனையை மட்டும் வச்சுட்டு அது சரியாகலை தீரலை அப்படிங்கிறதோடு நம்ம நிற்கிறதுக்கு அன்னை சொல்கிற அந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம செயலில் சரியாக இருந்துட்டால் பிரார்த்தனை உடனே நிறைவேறிடும் சொல்கிறாங்க. இதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரியில் ஒரு வரி சொல்கிறார், 81 பக்கத்தில், எட்டர்னிட்டிஸ் கான்டாக்ட் புரோக் தி மோல்ஸ் ஆஃப் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கடவுளோடு நம்ம இணைந்து அவரோடு நாம் ஆத்மார்த்தமான உண்மையான பக்தி நேர்மை இருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று இருக்காதுன்றார். அப்போ அவரை நம்ம போய் கோயிலில் பார்க்குறோம், வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு முழுமையான நேர்மையான உண்மையான பக்தனாக இருக்கோமான்னு நம்ம ரியலைஸ் பண்ணணும்னு அன்னை எதிர்பார்க்குறாங்க. நம்மிடம் உண்மை இருந்தால் நம் பிரார்த்தனை பலிக்காமல் போகாது. ரெண்டாவது, கஷ்டம் என்பது நமக்கு வராது. கஷ்டம் வருதுன்னா நம்மிடம் உள்ள குறைகளால் வருதுன்னு அன்னை சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் மதருடைய தத்துவம் என்ன சொல்கிறதுன்னா, எப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து வாங்கினாலும் இல்லை எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்குள்ளே ஒரு கேட்லாக்னு ஒன்று இருக்குது.
அது என்னென்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது, அந்த பொருளை பற்றிய விளக்கங்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலுடைய மகிமை, அந்த தெய்வத்தினுடைய சக்தி, அது செயல்படுவதற்கான ஃபார்முலா, நாம் எப்படி நடந்துக்கிட்டால் அந்த தெய்வம் நமக்கு உதவும் அப்படிங்கிறத ஒரு ஒரு புராணங்கள், ஒரு இதிகாசங்கள், ஒரு உபநிஷதங்கள்னு நிறைய அவங்க ஒரு மெத்தடில் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சிக்காமல், அதை நம்ம புரிஞ்சிக்காமல் ஒரு வெறுமனே அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது. ஒரு கோயில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களுக்கும் போவோம். ஆனால் நம்ம பக்தியாக இருக்கிறதா நினச்சி நம்ம ஒரு எல்லா இடத்துக்கும் போகிறோமே தவிர, ஆனால் தெய்வம் நம்முள் செயல்படுவதற்கு நாம் தகுதியை வளர்த்துக்கணும். நம்மிடம் நேர்மை இருந்தால் மட்டும்தான் தெய்வம் துணை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது கோயிலுக்கு போகிற, ஆசிரமத்துக்கு போகிற எல்லாரும் நம்ம பிரார்த்தனை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா, என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனைக்கு நான் எந்த வகையிலோ காரணமாக இருந்தால் அதை எனக்கு உணர்த்துங்க. இந்த இடத்துல நான் நேர்மை குறைவாக இருந்தால், நான் அவசரப்பட்டு ஏதோ தெரியாமல் செய்திருந்தால், அந்த தவறையும் குணையும் குறையையும் உணர்த்தி எனக்கு நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிடணும். பக்தியில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா சரணாகதி. சரணாகதின்னா என்னை ஆட்கொள்கிற, என் குறையை மீறி நீ எனக்கு அருள் பாலிக்கணும்னு சரண அடைஞ்சிடணும். அது பகவானுடைய அடிப்படை கருத்து என்னென்னா, ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறது, நாம் பர்ஃபெக்டாக இருந்தால் கடவுளுடைய சப்போர்ட் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு. நாம் அறையும் குறையுமா ஒரு வேலை செய்கிறீங்க, முழுமையாக செய்கிறதில்ல, இல்லை ஒரு தூங்குறீங்க அதை முழுசாக தூங்குறதில்லை, சாப்பிட்றீங்க அதை ஒரு ஒழுங்காக சாப்பிட்றதில்லை, ஒரு வேலையை எடுக்கிறீங்க அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதில்லை, இல்லை ஒரு இடத்துல வாக்கு கொடுக்குறீங்க அந்த வாக்கை சரியாக காப்பாற்றுறதில்லை. இப்படி இம்பர்ஃபெக்டாகவே நம்ம லைஃப்பை நடத்தும்போது, அது லைஃப்பில் சில கஷ்டங்களாக வரும்பொழுது கடவுள்கிட்ட கஷ்டத்தை மட்டும் தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்ட்னா என்ன, ஒழுங்கு இல்லாதது. அன்னை சொல்கிறது ஒழுங்குங்கிற அந்த பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டம் வராது. கஷ்டமும் துன்பமும் கடவுள் கொடுப்பதில்லை, அது மனிதன் தான் உருவாக்கிக்கிறான்னு அன்னை சொல்கிறாங்க. இப்போ கஷ்டம் வருது இல்லை, அதுக்கு தியானம் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? தியானம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் அது எல்லாரும் பண்ணுறது இல்லைங்கிறது உண்மைதானே இல்லை? நம்ம சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு கடமையாக நம்ம ருட்டீனாக நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். ஆனால் அந்த கடவுளை வணங்கிறதோடு நிறுத்திக்காமல் நம்ம கொஞ்சம் தியானத்துக்கு நேரம் ஒதுக்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மௌனமாக அமைதியாக உட்காரும் பொழுது தான் நம்முடைய குறையும் தவறும் தெரிய வரும். தியானத்தில் உட்காரலன்னா நம்முடைய பக்தியும் ஆன்மீகத்தில் இருக்கிற நம்முடைய ஈடுபாடெல்லாம் அது ஒரு ஏதோ ஒரு வேகத்தில் நம்மளை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேரமே இல்லை எனக்கு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரம் இல்லைன்னு சொல்கிறது உண்மை கிடையாது, பட் ஆனால் கவலைப்படுறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க. தியானம் பண்ண நேரம் இல்லைன்னுபாங்க, ஆனால் கவலைப்படுறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. பிஸி பிஸின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏன் பிஸியாக இருக்கிறேன்னு தெரியாது. அதனால் பகவான் வந்து சாவித்திரியில் 123 பக்கத்தில் ஒரு வரி சொல்கிறார், லைஃப் வாஸ் ஹாப்பி லாட்டர் ஆஃப் த சோல். அதாவது கடவுள் நமக்கு என்ன வேலையெல்லாம் கொடுக்குறாரோ அதை செய்தால் நம்முடைய ஆன்மா நம்ம வாழ்வை சந்தோஷமாக வச்சுக்கும். ஆனால் கடவுள் கொடுக்குற வேலையை செய்கிறோமா, நம்ம நினைக்கிற வேலையை செய்கிறோமான்னா, நாம் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு
அதெல்லாம் சரிங்கிற பேரில் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாங்க, உனக்குள்ளே இறைவன் எந்த வழியை காண்பிக்கிறாரோ அதை மட்டும் செய்யன்னு சொல்கிறாங்க. அப்போ அது யாருக்கு புரியும்னா, தியானம் பண்ணினா தான் புரியும். இப்போ நமக்கு கஷ்டம் வருதுங்கிறோம், அதை விதின்னு சொல்கிறோம், கர்மம்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா, கடவுளுடைய கருணை வேணும் இல்லையா? நமக்கு பணத்தினால சில பிரச்சனைகளை பார்க்குறோம், உடல்நல பாதிப்பினால் சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம், தொழிலில் நஷ்டத்தை பார்க்குறோம், வீட்டில் சண்டைகளை நம்ம பார்க்குறோம், மனசில் குழப்பங்கள் பிரச்சனைகள் நம்ம நிறைய பார்க்குறோம் லைஃப்பில். ஆனால் இதெல்லாம் நம்முடைய கர்ம வினைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சங்கிறது நமக்கு குறையிறதுனால தான் இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். அப்போ இது நம்ம இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இறைவனுடைய அருள் அதிகமாக உன்னை வந்து அடையிறதுக்கு நீ சில முயற்சியை பண்ணணும். ஒன்று, நேர்மையாக இருக்கணும். ரெண்டு, உண்மையாக இருக்கணும். மூணு, பணிவாக இருக்கணும். நாலு, எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும். எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கணும். இப்படி ஏராளமான தெய்வீக குணங்களை நம்ம வளர்த்துக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் அணிவகுத்து வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக நடத்தணும்னா, நாம் கொஞ்சம் உள்நோக்கி நம்மளுடைய நடவடிக்கை கவனிக்கிறதுக்கு தியானம்தான் உதவும். அதை தவிர்த்து நம்ம ஓட்டத்திலே இருந்தோம்னா, நம் தவறையும் குறையையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க சொன்னாலும் நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அதனால் அண்ணன் என்ன சொல்கிறாங்க, நீ இறைவனுடைய அன்பை பெறணும்னா அவனுடைய ஒளியோடு நீ வாழ்க்கையை நடத்து. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில், இந்த வாழ்க்கைங்கிற இந்த மாயாலோகத்தில் இருக்கிற இருட்டில் நீ ஒளி இல்லாமல் நீ பயணிக்கலாம்னு நினைக்கிற, அப்படி இறைவனுடைய அந்த உண்மைங்கிற சத்தியங்கிற ஒளியை தவிர்த்துட்டு நீ இருட்டிலே பயணம் பண்ணினா அது துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கும். அப்போ உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியை நீ பிரகாசிக்க வைக்கணும்னா, மௌனமாக அமைதியாக தியானத்தில் வெகு நேரம் நீ உட்கார்ந்து அந்த பக்தியை வளர்த்துக்கிட்டின்னா, உனக்குள்ளே ஒரு ரியலைசேஷனை வந்து அந்த ஆன்ம ஒளி உன்னை வழிகாட்டும், உன் வாழ்க்கையை பிரகாசமாக வச்சுக்கும். பக்தியாக இருப்பதோட தியானமும் இணைந்தால்தான் வாழ்வு அழகாக இருக்கும், அது ஆனந்தமாக இருக்கும்னு அன்னையே சொல்கிறாங்க. கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரான்னு கேட்குறீங்களா? அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா கடவுள் நமக்கு இந்த உலகத்துக்கு போய் சந்தோஷமாக இருன்னு அனுப்பி வச்சுருக்கார். அப்படி சந்தோஷமாக இருக்க அனுப்பி வச்ச இடம் எப்படின்னா, கொஞ்சம் நரகமும் கொஞ்சம் இருளும் கொஞ்சம் மாயையும் ஒரு விதமான துன்பம் தரக்கூடிய அசுரர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் அனுப்பி வச்சிருக்கார். அந்த உலகத்தில் வாழ வரும்பொழுது கடவுள் சில உதவிகளை அவர் நமக்கு செய்திருக்கார். என்னென்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா, அது உன்னுடைய இஷ்டப்படி மனம் போன போக்கில் போனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒன்று பண்ணு அப்படின்னு பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய மனிதத்தன்மையை
கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தெய்வீக தன்மையை நாம் கொஞ்சம் இணைச்சிக்க சொல்கிறார். லைஃப்பில் ஒரு சராசரி மனுஷனாக இல்லாமல் கொஞ்சம் பக்தியாகவும் கொஞ்சம் ஆன்மீக நாட்டத்தோட ஒரு விதமான தெய்வீக அன்போடு ஒரு நெறியோடு வாழ சொல்கிறார். அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு உத்தரவாதம் தரார். இப்போ பக்தி ஆன்மீகத்தில் நாம் அதிகமாக ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மிருக குணங்கள்னு ஒன்று இருக்குது, நம்ம அதுலேருந்து தானே வந்தோம். விலங்குகள்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இப்போது குரங்குலேருந்து தானே நம்ம மனித பரிணாமத்தில் இப்போ மனுஷனாக இருக்கணும் இல்லையா. இந்த மனிதனுக்குள்ளே இன்னும் அந்த மிருக குணங்கள்லாம் ஒளிஞ்சின்னு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அனுப்புறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வழிபாட்டில் ஆர்வம் காட்டுறோம். இப்போ இறை நம்பிக்கை வர வர என்ன ஆகுனா, நம்மக்கிட்ட இருக்கிற மிருகம் வெளியே போகும். அது வெளியே போனால் தான் நம்ம ஒரு முழுமையான ஒரு உயர்ந்த மனிதனாக மாற முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நம்ம சில முயற்சி எடுத்தோம்னா, நம்ம ஆர்வமாக இருந்தோம்னா நம்ம மேலே மேலே வர முடியும். அதாவது இந்த உலகத்துக்கு வந்தது ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஆனந்தம் எப்போ வரும்னா, நாம் எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தி அந்த இறை சாந்நித்தியத்தை நாம் எப்பொழுதுமே நம்ம லைஃப்பில் வெளிப்படுத்தணும். அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நம்முடைய பர்சனாலிட்டிலேயே அந்த தெய்வீகத்தன்மை வரணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, எப்போவுமே வீட்டிலையே என்ன பண்ணுறோம், அதிக சோம்பேறித்தனமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன்லேயே வர வச்சு சாப்பிட்றது, இப்போ கோயிலுக்கு கூட இப்போ யாரும் போகிறதில்லை. ஏன்னா ஏதோ கொரோனாங்கிற பேரில் ஒரு பயம் ஒரு அச்சம் இருந்தாலும் கூட, இப்போ அந்த ஒரு வருட அந்த சோம்பேறித்தனம் இப்போ அதிகமாகி எங்கேயுமே போகிறதில்லை. ஆனால் மாலுக்கும் ஷாப்பிங்லாம் பர்ஃபெக்டாக போகிறாங்க. செல்ஃபோனில் நிறைய நேரத்தை செலவு பண்ணுறது, ஊர் உலகத்து கதையெல்லாம் மணிக்கணக்கில் பேசி நேரத்தை விரயம் பண்ணிடுறாங்க. கடவுள் நமக்கு கொடுத்தது நேரம்தான் பெரிய கிஃப்ட்டு, அந்த நேரத்தெல்லாம் நம்ம தவறாக விரயம் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு கடவுள்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது, எனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு சில பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நம்ம கேட்கும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்த ஒரு அருமையான நேரத்தை நீ தேவையில்லாமல் விரயம் பண்ணிட்ட, நீ அனாவசியமாக அற்ப சந்தோஷங்களுக்கு தான் உன் நேரத்தை ஒதுக்குற, வீடும் அழுக்காக இருக்குது, வாழ்க்கை முழுக்க அது அழுக்கு நிறைந்ததாக, அதாவது தாழ்ந்ததாக இருந்ததுன்னா அப்போ அதிர்ஷ்டம் எப்படி வரும்னு கேட்குறாரு. அப்போ நீ கேட்குற லக்ஷ்மி கடாட்சம் எப்படி வருங்கிறார். உனக்குள்ள தெய்வீக அந்த தன்மையை நீ அதிகப்படுத்திக்காம மிருகத்தன்மையை வளர்த்துக்கிட்டே போகிற, அப்போது என்னுடைய படைப்பாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தது என் தன்மை வெளிப்படணும்னு நான் எதிர்பார்க்குறேங்கிறார். ஆனால் அவரை மறந்து அந்த குரங்குங்கிற அந்த விலங்கு குணங்களை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தி கோபம், அகங்காரம், திமிர், பிடிவாதம், முரட்டுத்தனம்னு இதெல்லாம் அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ தெய்வீக குணத்தை உள்ளே கொண்டு வந்து மிருக குணங்களை வெளியேற்றணும் அப்படின்னு கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இறைவனுடைய உலகம் இது, அவருடைய படைப்பாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அவருடைய அனுமதியோடு அவர் இஷ்டப்படி அவர் விரும்புகிற மாதிரி நடந்தால் தான் நம்ம மேற்கொண்டு லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போக முடியும். பட் அவருக்கு எதிராகவோ அவர் விருப்பத்துக்கு மாறாகவோ சத்தியத்துக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நடந்தோம்னா கடவுள் தன்னுடைய அடியை கொடுக்க தான் செய்வார்.
இறைவனுடைய கருணை நமக்கு வேணும்னு மட்டும் நினச்சா போதாது, நம்முடைய பார்வையிலையும் கருணை இருக்கணும். மனிதர்கள் வந்து அகோரமாகவோ ஆக்ரோஷமாகவோ ஒரு கொடுங்கோலான ஒரு கடுமையான ஒரு குணம் படைத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு எந்த தெய்வமும் துணை செய்யாது. சாவித்திரியில் 168 ஒரு வரிய பகவான் சொல்கிறார், எ வேர்ட் எ விஸ்டம் வாட்சஸ் அஸ் ஃப்ரம் இஸ் த கோல். நம்முடைய எல்லா செயல்களையும் வார்த்தையையும் நடவடிக்கையையும் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறார். அப்போ படைக்கிறவர் அவரோட வேலையை நாம் செய்கிறோமாங்கிறத கவனிப்பாரா இல்லையா? அப்போ அதை நாம் மீறி வேறு வழியில் இறைவனுக்கு எதிராக நம்ம திரும்பிட்டோம்னா இந்த உடம்பை விட்டு அவர் வெளியேறிடலான்னு முடிவு பண்ணுறார். அப்படி வெளியேறும்போது தான் நம்ம வந்து மரணம்னு சொல்கிறோம். அவர் நமக்குள்ளே குடியிருக்கிறப்போ இதையே நம்ம கோயிலாக நினச்சி பராமரித்தோம்னா அவர் நமக்குள்ளே சந்தோஷமாக இருப்பார், நம்ம லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்கு எப்போ அந்த சந்தோஷம் பறிபோதுன்னா அவருடைய சட்டத்தை மீறும் பொழுது நம்ம லைஃப் வந்து சோதனைக்கு ஆளாகுது. அன்னை அரவிந்தர் மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? நிறைய மெசேஜ் சொல்கிறாங்க, ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம நல்லா திடகாத்திரமாக இருக்கும் பொழுதே கடவுளுடைய சக்தியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வயசான காலங்களில் முடியாத காலங்களில் போய் அவரை கூப்பிடுறது அவ்வளவு வசதி கிடையாது. அப்போ நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஒரு தியானம் பண்ணி நல்ல விஷயங்களை நம்ம நிறைய கேட்டு நிறைய ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானங்கிறது 90-95 வயசில் வந்தால் பிரயோஜனம் இல்லை, 20-25 வயசில் இருக்கும்போதே நமக்கு அந்த ஞானம் அதிகமாயிடணும். சாவித்திரியில் 80 பக்கத்தில் கூட ஒரு வரிய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறாரு, ஹி மவுண்டட் பேர்னிங் லைக் எ கோன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒளியை கொண்டு மேலே மேலே போங்கிறார், ஒளியை கொண்டு மேலே மேலே போங்கிறார். நம்முடைய லைஃப்பை பற்றி சொல்கிறாரு, நமக்கு இருக்கிற ஒரு ரெக்க இருக்கு இல்லையா, ரெக்கனா இறகு, ஒரு பிரம்மாண்டமாக அந்த பிரபஞ்சம் முழுக்க சுற்றி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது, பலம் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு ஒரு கோழி மாதிரி ஒரு கூடக்குள்ளே அடைப்பட்டு நம்ம பறக்காமல் நகராமல் அதுக்குள்ளேயே இருக்கிறோம். அப்போ சின்னதாக ஒரு கஷ்டம் வரும்போது எங்கேயாவது ஓடணும் நடக்கணும் பறக்கணும்னா நமக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லாமல் ஒரு கோழியாக அடைப்பட்டு கிடந்துடுறோம். ஆனால் நமக்கு உண்மையிலே கடவுள் கொடுத்துக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பறக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது. நாம் வந்து இன்ஃபனைட்டுன்னு சொல்கிறார் பகவான், ஆனால் இந்த ஃபைனைட்டுக்குள்ளே அந்த இன்ஃபனைட் இருக்குது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம பயன்படுத்தி நல்ல நிமிர்ந்து ஒரு மிடுக்காக ஒரு தெய்வீக புன்னகையோட கம்பீரமாக நடக்கணுங்கிறார். நமக்கு அந்த உள்ளே இருக்கிற லைட்டு பிரகாசமாக எரியும் பொழுது அந்த தேஜஸ் நம்ம முகத்தில் இருக்கும். பக்தியாக இருக்கிறேன் ஆன்மீகமாக இருக்கிறேன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்த முகத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு ஒரு அழகும் ஒரு கம்பீர தோற்றத்திலே கண்டுபிடிச்சிடலாம். பக்திங்கிறது நம்ம ஏதோ கஷ்டத்தை சொல்கிறதுக்கான கோயிலுக்கு போகிற இடமா மட்டும் வச்சுக்கூடாது. நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை வளர்க்கணும், நம்முடைய பர்சனாலிட்டிக்குள்ளே தெய்வீகம் வெளிப்படணும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அவரோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அது தியானமாகவும் இருக்கலாம், இல்லை மௌனமாக பூஜையாகவும் இருக்கலாம், இல்லை மந்திர உச்சாடனமாகவும் இருக்கலாம். இறைவனுடைய கருணையை பெறுவதற்கான சில முயற்சியை நாம் தொடர்ந்து ஈடுபடணும். அதிகபட்சம் என்ன ஒரு அரை மணி நேரம் ஆகும், இல்லை எனக்கு நேரம் இல்லை ஒரு 10 தானே பரவாயில்லை. ஆனால் இதெல்லாம் எதுக்காகன்னா
ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்யாம நம்மளை திருத்திக்கிட்டு நம்முடைய உள்ளிருக்கிற அந்த இறை சக்தியை மேலும் மேலும் வளர்த்து நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக்கிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கணும்னு பகவான் மதுரா சொல்கிறாங்க. இது அற்புதமான வாழ்வு, இறைவன் கொடுத்த உயர்ந்த பரிசு, அதை ஆனந்தமாக்கிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். ஆனால் துன்பத்துக்குரிய வேலையை செய்யக்கூடாது. கஷ்டத்தையும் பிரச்சனையையும் நோயையும் விபத்தையும் அவமானத்தையும் கொடுக்குற தாழ்ந்த அவசியமற்ற அர்த்தமில்லாத பொருத்தமற்ற ரொம்ப இழிவான குணங்களை நாம் லைஃப்பில் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு இறை சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் இந்த வாழ்வு தெய்வீக ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா மீராவுக்கு? நன்றி, வணக்கம். நன்றி.